இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாயுது, அதனை அவன் கண்விடல். முதல் சர்வதேச சிறப்பு கால்பந்து சாம்பியன்ஷிப் சென்னை 2019. சர்வதேச சிறப்பு ஒலிம்பிக் போட்டி கால்பந்து சாம்பியன்ஷிப் கழகம் உலகெங்கிலும் உள்ள சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களை, புலன்கள் அறியாத இயலாமை உள்ளவர்களை மற்றவர்களுடன் ஒருங்கிணைந்து பயிற்சி பெறவும் குழுவாக போட்டியிடவும் ஏற்பாடு செய்திருந்தது. போட்டி June 6 தொடங்கி June 9 நிறைவு பெற்றது. நமது பிரதமர் மோடியின் அளவற்ற ஆதரவே இந்த நிகழ்வை தமிழகத்தில் சாத்தியமாக்கி 4 நடைபெற்ற இந்த போட்டியில் 12 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் பதக்கத்தை வெல்ல போட்டியிட்டனர். சிறப்பு ஒலிம்பிக்கின் நோக்கம் அறிவார்ந்த குறைபாடுகள் உள்ளவர்களுக்கான பாகுபாட்டை ஒழிப்பதற்கு என்றார் பாரத பிரதமர். சாம்பியன்ஷிப் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது, ஆண்கள் மற்றும் பெண்கள். இந்த போட்டியில் இந்தியாவிலிருந்து 3 அணிகள் பங்கேற்றன. ஆண்கள் கால்பந்தில் 2 அணிகள் SO பரத் 1 மற்றும் 2 மற்றும் பெண்கள் கால்பந்து அணி 1 SO பரத் ஆஸ்திரியா, பங்களாதேஷ், எகிப்த், இந்தோனேஷியா, கொரியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், பிலிப்பைன்ஸ், ரஷ்யா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள் இந்த போட்டியில் பங்கேற்றன.